நடிகர் விஜயகாந்த் நடிகர் மற்றும் அரசியல் பிரமுகர் நடிகர் விஜயகாந்த் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் பிறந்து இப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் கொரோனா தாக்கத்தால் உயிர் இழந்துட்டாரு அவருடைய உடல் அவருடைய கட்சி ஆஃபீஸ் கோயம்பேட்டில் இருக்குது அந்த கட்சி ஆஃபீஸ்லேயே அவருக்கு ஒரு சில இடம் ஒதுக்கி சமாதி கட்ட போகிறதா தெரிவிச்சிருக்காங்க விஜயகாந்த் அவர்கள் உயிர் இழந்தது தமிழ் சினிமாவோட பல்வேறு பிரபலங்களிடையே அதிர்ச்சியை உண்டாக்கி அவருடைய ரசிகர்கள் மற்றும் தொண்டர்கள் நிறைய பேர் அவருக்கு வருத்தத்தை தெரிவிச்சிட்டு வந்துட்டு நம்ம சேனல் சார்பாகவும் அவருக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்து அவருடைய ஆத்மா சாந்தி அடைய வேண்டிக்கிறோம் இப்போ விஜயகாந்தோட உடல் நாளைக்கு டிசம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி அவருடைய கட்சி ஆபீஸ்ல அவருக்கு அவருடைய நினைவிடமா மாத்தறதுக்கு முடிவு பண்ணியிருக்காங்க தமிழ் சினிமாவோட பல்வேறு பிரபலங்கள் மற்றும் கட்சி பிரமுகர்கள் நேர்ல சென்று அவருக்கு வருத்தத்தை தெரிவிச்சிட்ருக்காங்க மற்றும் பல்வேறு தொண்டர்களும் நேரில் சந்தித்து அவருக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுட்டு வந்துட்டுருக்காங்க நடிகர் பிரபாஸோட நடிப்பில் ரீசெண்டாக தியேட்டரில் ஆன படம் சலார் சலார் படம் ஐநூறு கோடி வசூலாகியிருக்கிறதா அஃபீஷியலாக தெரிவிச்சிருக்காங்க சலார் படத்தோட அஃபீஷியல் வசூல் இது உண்மையான்றதே தெரியல ஏன்னா ஏற்கனவே அவங்க நாலு நாட்களில் நானூற்றி ஐந்து கோடின்னு அறிவிச்சிருந்தாங்க இப்போது இரண்டு நாள் கழிச்சு ஐநூறு கோடினு அறிவிச்சிருக்காங்க அப்போ டே பை டே சலார் வசூல் கம்மியாயிட்டே தான் இருக்கு இந்த வசூலை கூட நம்ப முடியுமான்னு தெரியல இப்போது அஃபிஷியலாகவே சலார் படம் ஐநூறு கோடி கிராஸ் ஆகியிருக்கிறதா தெரிவிச்சிருக்காங்க கேஜிஎஃப் படத்தை இயக்க டைரக்டர் பிரசாந்த் நீலோட இயக்கத்தில் சலார் படம் அதிகமான வசூல் ஆயிரம் கோடி ஈஸியாக கிராஸ் பண்ணணுன்னு எல்லாரும் எதிர்பார்த்தும் எதிர்பார்த்த அளவுக்கு ரசிகர்களிடையே சலார் படம் ஈர்ப்பை பெறலை இப்போது எதிர்பார்த்த வசூலும் சலார் படத்துக்கு கிடைக்கல நடிகர் ஷாருக் கானோட நடிப்பில் ரீசண்டாக தியேட்டரில் ஆன படம் டன்கி டன்கி படம் இது வரைக்கும் ஆல் ஓவர் உலகம் முழுவதும் முந்நூற்றி அஞ்சு கோடி கலெக்ட் ஆகியிருக்கிறதா தெரிவிச்சிருக்காங்க படம் ஹிந்தியில் மட்டும்தான் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க இப்போது இந்தியாவில் நெட் கலெக்ஷன் மட்டும் நூற்றி ஐம்பது கோடியும் ஆல் ஓவர் உலகம் முழுவதும் முன்னூற்றி ஐந்து கோடியும் டன்கி படம் வசூலாகியிருக்கு இப்போது ரீசெண்டாக கிறிஸ்மஸ் முன்னிட்டு தியேட்டரில் ஆன டன்கி மற்றும் சலார் படத்தை கிளாஷ் பார்த்தோம்னா டன்கி படம் எவ்வளவோ பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸை உண்டாக்கியிருக்கு சலர் படம் எதிர்பார்த்த அளவுக்கு மக்களிடையே ஈர்ப்பை பெறலை நடிகர் மோகன்லாலோட நடிப்பில் அடுத்த படம் மலைக்கோட்டை வாலிபன் இந்த படத்தோட அஃபீஷியல் செகண்ட் சிங்கிள் டிசம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி ரிலீஸ் பண்ணுறதா ப்ரீ அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க படம் ஜனவரி இருபத்தஞ்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பேன் இண்டியா லாங்குவேஜில் தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது இப்போ இந்த படத்தோட செகண்ட் சிங்கிள் டிசம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி ரிலீஸ் ஆகுது